Hello friends, welcome to Shakti Academy. இப்போ நம்ம number systemல part 10 பார்க்கிறோம். நம்ம பார்க்கிற ஒவ்வொரு questions எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்ட questions. இந்த கேள்வி என்னன்னா 4 பேர் இருக்காங்க. A B C D அப்படினு சொல்லி 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்ல A கிட்ட வந்து coins இருக்கு. அவர் என்ன பண்றாரு? அவர் கிட்ட இருக்க coinsல B கிட்ட பாதியை கொடுக்கறாரு. பாதியை கொடுத்துட்ட பிறகு again और 4 coins வந்து எக்ஸ்ட்ராவா B க்கு தராரு. அதே மாதிரி B என்ன பண்றாரு? B அவர்கிட்ட இருக்க coins, அதாவது அவர்கிட்ட இருக்க coinsனா A கிட்ட இருந்து வந்த coins, அந்த coins எடுத்து C க்கு தராரு. எப்படி தராருனா B கிட்ட இருக்க coinsல பாதி கொடுத்துறாரு. கொடுத்துட்ட பிறகு அது போக இன்னும் ஒரு 4 coin எக்ஸ்ட்ராவா C க்கு தராரு. இதே மாதிரி C என்ன பண்றாரு? அவர்கிட்ட இருக்கறத D க்கு இதே மாதிரி தராரு. அதாவது C அவர்கிட்ட இருக்கறத பாதி கொடுத்துறாரு D க்கு. கொடுத்த பிறகு அகைன் ஒரு 4 coins வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கறாரு D க்கு. இப்படி கொடுக்கும்போது B கிட்டயும் D கிட்டயும் ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் முடிஞ்ச பிறகு B கிட்டயும் D கிட்டயும் இருக்க நம்பர் ஆஃப் coins வந்து சேமா இருக்கு. அப்போ ஆரம்பத்துல A கிட்ட எத்தனை coins இருந்தது? ஏனா A கிட்ட இருக்க coins தான் எல்லார்கிட்டயும் டிரான்சாக்ஷன்ல நாம யூஸ் பண்றோம். அப்ப A கிட்ட எத்தனை coins இருந்தது? இதுதான் கேள்வி. சோ அப்போ நாம என்ன பண்றோம்? இத வந்து நம்ம நார்மலா இந்த ஈக்குவேஷனா போறோம்னா அல்ஜிப்ரா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லென்த்தா இத சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அது தேவையில்ல. நமக்கு மெத்தட் தெரியுது, அதனால ஆப்ஷன் எடுத்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 96 நான் வெச்சுக்கிறேன். இப்ப 96 அப்படினு சொல்லும்போது பாத்தீங்கன்னா 96 அப்படினு வரும்போது இந்த 96 நான் பாதி ஆக்குறேன். சோ இந்த 96 நான் பாதி ஆக்குறேன் அப்படினா அதுல பாதி எவ்வளவு வரும் அப்படினு பார்த்தா 48 வரும். இந்த 48ல நான் B கிட்ட அதாவது 96ல பாதி 48, அதாவது A கிட்ட 96 இருந்ததுனா B கிட்ட அவர் 48 கொடுக்கறாரு. கொடுத்துட்ட பிறகு அகைன் ஒரு 4 coins வந்து எக்ஸ்ட்ராவா A வந்து கொடுக்கறாரு. அப்படி கொடுக்கும்போது இப்ப B கிட்ட எத்தனை coins இருக்குனா 52 coins இருக்கும். 48 + 4னா 52 coins இருக்கும். இந்த 52 coinsல B என்ன பண்றாரு? C க்கு தராரு. எப்படி தராருன்னு கேட்டா இதுல பாதி அப்படினு பார்த்தா 26 coins. அது போக அதாவது 26 coin கொடுத்த பிறகு இப்ப B கிட்ட 26 coins இருக்கும். இந்த 26ல இருந்து அகைன் ஒரு 4 coin அவரு C க்கு தராரு. அப்போ இப்ப B கிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டா இதுல 4 போச்சுனா 4 கம்மியாச்சுனா 26ல 4 கம்மியாச்சுனா 22 coins இருக்கும். இப்ப B கிட்ட இருக்குது 22 coins. இப்ப C கிட்ட இருக்குது எவ்வளவு coins ன்னு பார்த்தா C கிட்ட இப்ப இருக்குது வந்து 30 coins. இந்த 30 coinல C என்ன பண்றாரு? அவர் 30ல பாதியை D க்கு கொடுக்கறாரு. அப்படி கொடுத்தா 15 coins. அகைன் C என்ன பண்றாரு? எக்ஸ்ட்ரா ஒரு 4 coin தராரு D க்கு. யாருக்கு? D க்கு தராரு. அப்படி கொடுக்கும்போது D கிட்ட இப்ப 19 coins இருக்கு. ஆனா B கிட்ட 22 coins இருக்கு. கேள்வி பிரகாரம் B கிட்ட D கிட்ட கடைசில இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது B கிட்டயும் D கிட்டயும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்போ டெஃபினட்டா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்தது பாருங்க 84 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 84ல பாதி, 84 தான் A கிட்ட இருக்க அமௌண்ட் அப்படினா அதாவது காயின்ஸ்னா 84ல பாதி எவ்வளவு அப்படினு பார்த்தா 42 வந்துரும். இந்த 42ல இந்த 42 பிளஸ் A வந்து என்ன பண்ணுவாரு? இன்னும் ஒரு 4 எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. யாருக்கு? B க்கு. அப்போ B கிட்ட 42 + 4 கிடைக்குது. இது டோட்டல் எவ்வளவு வருது? 46 வருது. 46 வருது. B கிட்ட எவ்வளவு வருது? 46 வருது. இப்போ இந்த 46ல அதாவது B கிட்ட இருக்க 46ல B என்ன பண்றாரு? C க்கு தராரு. எவ்வளவு தருவாரு? இதுல பாதி. 46ல பாதி 23 வந்துரும். அது இல்லாம ஒரு 4 எக்ஸ்ட்ரா தருவாரு. அப்ப மொத்தத்துல இந்த 23 + 4 27ஆ மாறிடும். ஆனா இந்த 27 பாதியாக்கி கொடுக்க முடியாது. C கிட்ட இப்ப 27 இருக்கு. இந்த 27 D கிட்ட பாதியா கொடுக்கவே முடியாது. அப்போ டெஃபினட்டா இந்த 84 வராது சொல்லிடலாம். இப்ப அடுத்ததா நமக்கு மூணாவது ஆப்ஷன் 72. இப்போ A கிட்ட 72 ரூபீஸ் இருந்தது அப்படினா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுல பாதி 36 ரூபாய். அது யாருக்கு போகுது? B க்கு போகுது. அது மட்டும் இல்லாம A எக்ஸ்ட்ரா ஒரு 4 ரூபாயும் தராரு B க்கு. அப்போ B கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 40 ரூபாய் இருக்கு. இந்த 40 ரூபாயில C க்கு பாதி கொடுக்கறாரு. அப்படி கொடுத்தா எவ்வளவு வருது? 20 வந்துருது. அது இல்லாம பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 வேற கொடுக்கறாரு. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 4 கொடுத்தா बी கிட்ட இருந்த 40ல 24 சிக்கு கொடுத்தாச்சு. அப்படி சிக்கு கொடுக்கும்போது மிச்சம் இந்த 40ல 24 போச்சுனா பி கிட்ட மிச்சம் இருக்குது 16. இப்ப சி என்ன பண்றாரு டி க்கு தராரு. அவர் சி கிட்ட எவ்வளவு இருக்கு 24 இருக்கு. இந்த 24 காயின்ல பாதி காயின்ஸ் எவ்வளவு 12 காயின்ஸ். அதில்லாம சி வந்து 4 காயின் எக்ஸ்ட்ராவா டி க்கு தராரு. அதான் கண்டிஷன். சோ 4 காயின் எக்ஸ்ட்ரா தராரு. அப்படி கொடுக்கும்போது டி கிட்ட இப்ப எவ்வளவு இருக்கு அப்படினு பார்த்தா 16 காயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி B கிட்ட எவ்வளவு காயின்ஸ் இருக்கு 16 காயின்ஸ் 16 காயின்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டு பேர்கிட்ட ஈக்குவலா இருக்கு. அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் சி. அதாவது ஆன்சர் வந்து 72 காயின்ஸ் வந்து A கிட்ட ஆரம்பத்துல இருந்தது அப்படினு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த क्वेश्चन இப்படி போடாம நீங்க வேற மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படினு பார்த்தா அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனை அதை ஃபார்ம் பண்ணி ஒண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பட் அது தேவையில்லை. ஏன்னா அந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்றது எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. சோ அதனால ஆனா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்டிட் பண்ணி போறதுன்றது கண்டிப்பா எல்லாராலையும் ஈஸியா முடியும். ஆனா என்னன்னா கண்டிஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது there are 6 persons A C இங்க B மிஸ் ஆகுது. A B C D E F 6 பேர் இருக்காங்க. சோ 6 பேர்ல அவங்க கண்டிஷன் கொடுக்கறாங்க. A has 3 items more than C, D has 4 items less than B அப்படினு சொல்லி கண்டிஷன்ஸ் கொடுக்கறாங்க. கேள்வி என்னன்னா which one of the following figure cannot be equal? Cannot be equal to the total number of items possessed by all the 6 person. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது இந்த 6 பேர் கிட்ட இருக்கக்கூடிய மொத்த அளவு பொருளா இருக்க வாய்ப்பு கிடையாது? இதான் கேள்வி. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஒரே டேர்ம்ல எழுதணும். எல்லாத்தையுமே நாம ஒரே டேர்மா மாத்தணும். அப்பதான் இந்த சம நம்மால சால்வ் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரே டேர்மா மாத்தணும். அப்ப எல்லாத்தையும் ஒரே டேர்மா மாத்தணும்னா நான் ஏ பி சி டி அதே மாதிரி இ எஃப் எல்லாத்தையும் ஒரே டேர்மா எல்லாத்தையும் ஏன்ற டேர்ம்ல கூட மாத்திக்கலாம், தப்பு கிடையாது. சரி இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஏ ஹாஸ் 3 ஐட்டம்ஸ் மோர் தென் சி. அப்போ அர்த்தம் என்னன்னா ஏ ஹாஸ்னா ஈக்குவல் டு 3 ஐட்டம்ஸ் மோர் தென் சி அப்படி சொல்றாங்க. A has 3 items more than C. அப்போ A கிட்ட 3 ஐட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கு, யாரை விட? C-ஐ விட. அப்ப இதை நான் இப்படி சொல்லலாம், C equal to A minus 3 அப்படி சொல்லலாம். அப்போ எல்லாத்தையும் நான் A என்ற டேர்ம்ல எழுத போறேன். அப்போ A கிட்ட A ஐட்டம்ஸ் இருக்கு. அப்ப C கிட்ட எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தா A minus 3 ஐட்டம்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். C கிட்ட A minus 3 ஐட்டம்ஸ் இருக்கு. அடுத்து இப்ப C எங்க இருக்குன்னு பாருங்க. வேற எங்க A C பத்தி நாம எழுதிட்டோம். இப்ப ஏவோ அல்லது சியோ வேற எங்க இருக்குன்னு பாருங்க. எனக்கு சி இந்த இடத்துல இருக்கு. அப்ப சி ஹாஸ் 2 ஐட்டம்ஸ் மோர் தென் இ. சி ஹாஸ் 2 ஐட்டம்ஸ் மோர் தென் இ. அப்போ என்ன பண்ணலாம், சி ஈக்குவல் டு ஹாஸ்னா ஈக்குவல் டு 2 ஐட்டம்ஸ்னா 2 மோர் தென்னா பிளஸ் மோர் தென் இ. அப்போ இயை விட சி கிட்ட 2 அதிகம். அப்போ இதை நான் இ டேர்ம்ஸ்ல எழுதும்போது இ ஈக்குவல் டு என்ன வரும்னா சி மைனஸ் 2 வரும். ஆனா C ஓட வேல்யூ எவ்வளவு? A minus 3. C ஓட வேல்யூ எவ்வளவு? E equal to எனக்கு என்ன வரும்? C minus 2 வரும். ஆனா எனக்கு தெரியும் C ஓட மதிப்பு எவ்வளவு? A minus 3. அப்ப இந்த C என்ற இடத்துல A minus 3 எழுதிக்கலாம். A minus 3. அப்புறம் இந்த minus 2 which is equal to E. அப்போ E equal to எனக்கு என்ன வந்துரும் அப்படினு பார்த்தா A minus 5 வந்துரும். A minus 5. அப்ப E ன்றது என்ன வருது? A minus 5. அவ்வளவுதான். அடுத்து E ஐ வெச்சு நாம வேற எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப E F கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. E க்கும் F க்கும் என்ன ரிலேஷன்ன்றத சொல்லிருக்காங்க. அப்ப E has 6 items less than F. E has 6 items less than F. இப்ப பாருங்க, E hasனா equal to 6 items less than F. அப்போ F விட 6 கம்மி. E கிட்ட F விட 6 கம்மி. E has 6 items less than F. F விட 6 கம்மி. அப்போ E ன்றது எவ்வளோ? A-5. அப்போ A minus 5 equal to F minus 6. இந்த minus 6 இங்க வந்துன்னா அது என்ன ஆகும்? plus 6 மாறணும். அப்போ plus 6 மாறும்போது minus 5 plus 6 னா எனக்கு plus 1 தான் வரும். அப்போ A plus 1 ன்னு வந்துரும். அப்போ F ஓட மதிப்பு எவ்வளவு? A plus 1. F ஓட மதிப்பு எவ்வளவு? A plus 1. அவ்வளவுதான். இப்போ F வச்சு வேற எங்க இருக்குன்னு பாருங்க. F வச்சு D யை ரிலேட் பண்றாங்க. அப்போ F உம் D யும் ரிலேட் பண்றாங்க. அப்ப F has 3 items more than D. அப்ப என்ன அர்த்தம்? F hasனா equal to 3 items more than D. F ஓட வேல்யூ எவ்வளவு? A+1. அப்ப A+1 எழுதிக்கிறேன். A+1 equal to 3 plus D. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டி இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்துடும்னா இந்த த்ரீ அந்த சைடு வந்தால் மைனஸில் வந்துடும். அப்போ மைனஸ் த்ரீ, அப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீனா மைனஸ் டூ வந்துடும். அப்போ ஏ மைனஸ் டூ வந்துடும். அப்போ டியோட வேல்யூ எவ்வளோ? ஏ மைனஸ் டூ. அப்போ டியோட வேல்யூ ஏ மைனஸ் டூ. அடுத்தது இப்போ டியை வச்சு யாரை சொல்லலாம் பாருங்கள். இப்போ டியை வச்சு பியை சொல்லலாம். டிபிக்கு ரிலேஷன் இருக்குது. டி ஹேஸ் ஃபோர் ஐட்டம்ஸ் லெஸ் தென் பி. அப்போ என்ன அர்த்தம்? டி ஹேஸ் ஃபோர் ஐட்டம்ஸ் லெஸ் தென் பி. டி ஹேஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஐட்டம்ஸ் லெஸ் தென் பி. அப்போ பியை விட நாலு ஐட்டம் கம்மி. டி ஈக்குவல் டு பி மைனஸ் ஃபோர். டி ஹேஸ் ஃபோர் ஐட்டம்ஸ் லெஸ் தென் பி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டியோட வேல்யூ ஏ மைனஸ் டூன்னு எனக்கு தெரியும். அப்போ ஏ மைனஸ் டூ, ஏ மைனஸ் டூ ஈக்குவல் டு பி மைனஸ் ஃபோர். இப்போ இந்த மைனஸ் ஃபோர் இந்த சைடு வருது. அப்போ என்னவா மாறிடும்? ப்ளஸ் ஃபோராக மாறிடும். அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர்னா ப்ளஸ் டூ. அப்போது எனக்கு பி ஈக்குவல் டு என்ன வரும்னா ஏ ப்ளஸ் டூன்னு வந்துடும். பி ஈக்குவல் என்ன வந்துடும்? ஏ ப்ளஸ் டூ. ஏன்னா இந்த மைனஸ் ஃபோர் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஃபோரு, ப்ளஸ் ஃபோரை மைனஸ் டூவும் கேன்சல் பண்ணால் நம்ம கிடைக்கிறது ஏ ப்ளஸ் டூ. அப்போ பியோட வேல்யூ, பியோட வேல்யூனா ஏ ப்ளஸ் டூ. இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்தையும் கூட்டினா, அதாவது எல்லாருக்கிட்டே இருக்க நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை கூட்டினா இங்கே இருக்க ஆப்ஷனில் எது வராதுன்னு கேட்குறாங்க. அதான் கேள்வி. அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏ இருக்குது. அப்போது ஆறு வாட்டி ஏ இருக்குது, ஆறு வாட்டி ஏ இருக்குது. அடுத்தது இந்த ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் ஆகிடும். இந்த ப்ளஸ் டூவும் இந்த மைனஸ் டூவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த மைனஸ் த்ரீ, இந்த மைனஸ் ஃபைவ்னா மைனஸ் எயிட்டு, அப்புறம் இந்த ப்ளஸ் ஒன்னா மைனஸ் செவன். அப்போது டோட்டலாக எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா சிக்ஸ் ஏ மைனஸ் செவன் கிடைக்கும். இந்த ஏ, ஏ ப்ளஸ் டூ, ஏ மைனஸ் த்ரீ, ஏ மைனஸ் டூ, ஏ மைனஸ் ஃபைவ், ஏ ப்ளஸ் ஃபைவ் எல்லாத்தையும் கூட்டினா கிடைக்கிறது சிக்ஸ் ஏ மைனஸ் ஃபைவ். அப்போனா என்ன அர்த்தம்னா சிக்ஸ் ஏ மைனஸ் ஃபைவ். இதுதான் இந்த ஃபார்மெட்டில் இருக்கக்கூடியது தான் நம்பர் ஆஃப் ஐட்டத்தோட டோட்டலாக இருக்கும். இந்த ஃபார்மெட்டில் இருக்கக்கூடியது தான் இந்த நம்பர் ஆஃப் ஐட்டத்தோட டோட்டலாக இருக்கும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம இப்படியும் சொல்லலாம், this is equal to option. ஆப்ஷனில் பாருங்கள் 6a minus 7 equal to 41, first option. அப்போது இந்த 7 அந்த சைட் போயிடுது. அப்படி போனால் எனக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மைனஸ் செவன் அந்த சைட் போனால் ப்ளஸ் செவனாக மாறிடும். அப்போது 48 வந்துடும். அப்போ 48 ஈக்குவல் டு 6a. அப்போ இந்த 6 வந்து இந்த 48 டிவைட் பண்ணுது. அப்போ டெஃபினட்டாக ஏன்றது வரக்கூடிய ஆன்சர், ஏன்றது வரக்கூடிய ஆன்சர். அப்போ நான் வேறு மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஆப்ஷனோட செவனை கூட்டுங்க. அந்த ஆப்ஷன் வந்து செவனை கூட்டின பிறகு அது வரக்கூடிய ஆன்சர் சிக்ஸில் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆச்சுன்னா அதுதான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த 41ஓட நாம் செவனை கூட்டினா 48, ஆறில் டிவைட் ஆகுது. அப்போ இது வரக்கூடிய சாய்ஸ், அதனால் வேண்டாம். இந்த 53ஓட நம்ம 7 கூட்டினா 60, 60ம் பார்த்தீங்கன்னா 6ல் டிவைட் ஆகுது. அப்போது இதுவும் எனக்கு வரக்கூடிய வேல்யூ. அப்புறம் இந்த 47ஓட 7 கூட்டினீங்க அப்படின்னா 47ஓட 7 கூட்டுறீங்க. அப்படி கூட்டும்போது உங்களுக்கு கிடைக்கிறது 54. அதுவும் நமக்கு வரக்கூடிய வேல்யூ. ஏன்னா 54ல் நம் 54ன்றது 6ல் டிவைட் ஆகும், 6ல் டிவைட் ஆகும். அப்போ இதுவும் வரக்கூடிய ஆன்சர். பட் இந்த 58ல் 7 நீங்கள் கூட்டும்போது 58ஓட 7 கூட்டுறீங்க. அப்படி கூட்டும்போது உங்களுக்கு கிடைக்கிறது 65. இந்த 65 வந்து 6ல் டிவைட் ஆகாது. ஸோ 65 வந்து எதில் டிவைட் ஆகாது? 6ல் டிவைட் ஆகாது. ஏன்னா 58ஓட 7 கூட்டினா 65. அந்த 65 6ல் டிவைட் ஆகுது. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் சாய்ஸ் என்ன? டி, ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆப்ஷன் டி ஆன்சர் சாய்ஸ் வந்து டி. ஆன்சர் வந்து 58. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியணும்னா எல்லாத்தையும் ஏ டேர்ம்ஸாக எழுத தெரியணும். அப்படி எழுத தெரிஞ்சுன்னா இந்த சம போட்டுடலாம், வேற ஒன்றுமே இல்லை. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம்மு. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேனி இருக்கு, பூ இருக்கு, ரெண்டு ரெண்டு தேனி உட்காந்தா ஒரு பூ மிச்சம் இருக்கும். ஒரு தேனியாக உட்காந்தா ஒரு தேனிக்கு இடம் இருக்காது. இந்த கேள்வி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இது டைரெக்டாகவே ஆன்சர் எடுத்துக்கலாம். அதாவது 3 பூ இருந்தது அப்படின்னா அவங்க கேட்குறது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவரு, அடுத்தது பீஸு. அப்போ 3 பூ இருந்தது அப்படின்னா ரெண்டு ரெண்டு தேனியாக உட்காரும்போது ஒரு பூ மிச்சம் இருக்கும். அதுவே வந்து 3 பூவில் ஒரு தேனியாக உட்காரும்போது ஒரு தேனிக்கு வந்து இடம் இருக்காது, அது வெளியில் நிற்கும். ஸோ அப்போது எத்தனை விதமாக, எத்தனை ஃப்ளவர்ஸ், எத்தனை தேனி இருக்குன்னு தான் கேள்வி. அதுக்கான ஆன்சர் 3 and 4. அப்போ ஆன்சர் சாய்ஸ் என்ன? சி. இது நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வர சம், அதனால் இதை பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்களே புரிஞ்சுக்கலாம். அடுத்தது the average of x1, x2, x3 is 14. அப்போது x1 plus x2 plus x3 by 3. इधर average एवलो 14. Twice the sum of x2 and x3 is 30. Twice the sum of अदावद x2 plus x3. इधर 2 times equal to 13 कुड़त्तिरुक्कांगा. इधर 2 times equal to 30. அப்போ இந்த 2 times இந்த 30 cancel பண்ணா 15 கிடைச்சிரும். அப்ப x2 plus x3 is 15. x2 plus x3. x2 plus x3 equal to 15. x2 plus x3 equal to 15. What is the value of x1? இங்க பாருங்க, இந்த 3 value ஓட total வந்து 3 into 14 நம்ம போட்டனா 42 வரும். x1, x2, x3 3 தோட total 42. ஆனா x2 and x3 ஓட total மட்டும் 15. இது ரெண்டு தோட total மட்டும் எவ்வளோ 15. அப்போ 42ல 15 கழிக்கிறீங்க. சோ அப்படி நீங்க கழிச்சீங்க அப்படினா கிடைக்கிறது 27. கிடைக்கிறது என்ன வரும்? 27 வரும். சோ 27 வரும். அப்ப 27 தான் இதோட ஆன்சர். அதாவது கேட்ட கேள்வி என்ன? x1 ஓட வேல்யூ, வேல்யூ ஆஃப் x1, வேல்யூ ஆஃப் x1. சோ வேல்யூ ஆஃப் x1 என்ன? 27. That's all. ஏனா இந்த வேல்யூ இப்படி போய்டும். அப்ப 42. So x1 is equal to 27. Yana 42 minus 15. That's all. அடுத்தது பாருங்க, each of the 5 person A, B, C, D, E. அதாவது 5 பேர் இருக்காங்க. 5 பேர் கிட்ட unequal number of similar items இருக்கு. ஒரே மாதிரியான ஐட்டம்ஸ் ஆனா unequal numberல இருக்கு. A, B, C possess 21 items in all. A, B, C மூணு பேர் கிட்ட சேர்த்து, A, B, C இந்த மூணு பேர் கிட்ட சேர்த்து 21 items இருக்கு. While C, D, E possess 7 items. C கிட்ட, D கிட்ட, E கிட்ட இந்த மூணு பேர்கிட்ட சேர்த்து 7 items இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, how many items do A and B possess? A கிட்ட B கிட்ட எவ்வளவு items இருக்கு? இதான் கேள்வி. அப்போ A கிட்ட B கிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டா, C கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை 21ல கழிச்சா ஆன்சர் வந்துரும். அப்படி பார்க்கும்போது அப்போ இங்க பாருங்க, கண்டிஷன் பிரகாரம் மூணுத்தையும் கூட்டினாலுமே 7 தான் வருது. அப்ப இது எப்படி கூட்ட முடியும் அப்படினு பார்த்தா, ஃபர்ஸ்ட் திங் கண்டிஷன் என்ன, மூணும் வேற வேற குவாண்டிட்டி, மூணுமே வேற வேற அன்இக்குவல் நம்பர் ஆஃப் சிமிலர் ஐட்டம்ஸ். அப்போ எல்லாமே அன்இக்குவல் நம்பர் ஆஃப் சிமிலர் ஐட்டம்ஸ். அப்போ இந்த சிடிஇ மூணுமே வேற வேற நம்பர். அப்போ இது எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பாருங்க. சப்போஸ் இது 1 இருந்ததுன்னா, இது 2 இருந்ததுன்னா 3. அப்போ இது என்னவா தான் இருக்கும்? 4 தான் இருந்தவன வேற வழியே இல்லை. நான் இங்க 3 சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு ஆன்சர் வராது, சரிங்களா? அப்போ 1 to 4 அல்லது 4 to 1. இப்போ 1 to 4 இருக்கலாம், அல்லது இதுவே வந்து 2 4 1 இருக்கலாம், இதுவே வந்து 4 to 1 இருக்கலாம். ஸோ அல்லது அதாவது 4 1 2 இருக்கலாம், இதே வந்து 4 1 2 இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சியோட வேல்யூ 1 இருக்கலாம், சியோட வேல்யூ 2 இருக்கலாம், சியோட வேல்யூ 4 இருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு டோட்டல் 7 வருது. அப்போ சியோட வேல்யூ நான் இங்க 1 சப்ஸ்டிட் பண்ணா ஏபியோட வேல்யூ 20 கிடைக்கும், சியோட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணா ஏபி வேல்யூ 19 கிடைக்கும், சியோட வேல்யூ 4 சப்ஸ்டிட் பண்ணா ஏபியோட வேல்யூ 17 கிடைக்கும். அப்போ ஒரே கேள்விக்கு 3 ஆன்சர் கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து டேட்டா இன்அடெக்வேட், டேட்டா இஸ் இன்சஃபிஷியன்ட். அப்போ சாய்ஸ் என்ன? டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்க நம்ம தான் அசியூம் பண்றோம் இது மூணுத்தையும் கூட்டினா 7. அப்போ சியோட வேல்யூ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஆன்சரும் மாறிட்டே இருக்கும், ஏபியோட டோட்டல் வேல்யூவும் மாறிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? டேட்டா இன்சஃபிஷியன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.